السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அருமையான ஒரு நிகழ்விலே நாங்கள் இங்கே ஆன்லைன் ஊடாக சந்திக்கிறோம். உண்மையில் இந்த மனித சமூகம் அடைந்த சோதனைக்கு பின்னால் ஒரு அதாவது உலகளாவிய ரீதியாக சிந்தனை மாற்றம் உண்டு இந்த சமுதாயத்திலே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு உலகளாவிய ரீதியான ஒரு சிந்தனை மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருப்பதை இந்த சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த மாற்றத்தினுடைய தொடர்ச்சியில், அந்த மாற்றத்தினுடைய வரிசையில் ஒன்றுதான் இன்று நாம் காணக்கூடிய தஅவா களத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் என்பது. உண்மையில் கடந்த காலங்களிலே இணைய வசதிகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருந்தாலும், உலமாக்கள் இருந்தாலும், இன்றைய இந்த சூழ்நிலையில் எப்படி மற்ற கல்விகள், மற்ற துறைகளெல்லாம் ஆன்லைன் ஊடாக, இணைய வழி ஊடாக செய்யப்படுகின்ற ஒரு இடத்தை அடைந்ததோ, அதே போல தஅவா களமும் இன்றைக்கு அதாவது அந்த இணையதள வழியாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் சடுதியாக நடந்து நிறைய பேர் ஒவ்வொரு மாற்றங்களுக்கு உட்பட்டாலும் கூட அதாவது அவதானிக்க முடிகிறது. என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு வீதியிலே வளமையாக ஒரு டிராபிக் வரும், அதுக்கு பின்னால எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, அந்த ஜஹ்மால் இருந்து வண்டிகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், நெரிசல்ல இருந்து விலகிடும், அதுக்கப்புறம் நம்ம போயிருவோம் என்ற ஒரு நம்பிக்கை வீதியில என்ன நம்ம நிக்கிற டைம்ல வரும். அதே மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் இந்த அதாவது சோதனை, இந்த கொரோனா என்ற இந்த தொற்று சோதனையில் பல்லரிடத்திலே இருக்கக்கூடியதை நாங்கள் என்ன செய்வோம், பார்க்கிறோம். அப்படி என்ன என்னண்டா, நம்ம வந்து இப்ப ஒரு சோதனை வரும், விலகிடுவோம், அதோட நம்ம வளமையான அந்த பயணத்தை நம்ம தொடருவோம் என்றது. வளமையான அந்த பயணத்தை ஒரு மூமின் தொடருவான், அதுல சந்தேகம் இல்லை. வளமையான அவனது அந்த அலுவல்கள், வளமையான அந்த ஓட்டங்கள் அவன் தொடருவான். ஆனால் தன்னை சந்தித்த இந்த சோதனை பற்றிய ஒரு படிப்பினை அவனிடத்துல என்ன செய்வேன் இருக்க வேண்டும். ஒரு எப்படிப்பட்ட ஒரு சோதனை என்னை சந்தித்திருக்கிறது, சமுதாயத்தை சந்தித்திருக்கிறது, இந்த சோதனையின் பின்னணியில் என்ன நிகழ்வு, நான் என்ன பாடங்களை நான் படிக்க வேண்டி இருக்கிறது என்பதை ஒரு முஸ்லிம் சிந்தித்து ஆக வேண்டும். கவலைக்கிடமான விடயம், ஒரு 75% என்று அல்லது 90% என்று கூட நம்ம சொல்லலாம், அதிகமானவர்கள் அதாவது ஒரு பெரிய ஒரு படிப்பினை பெற்றதாக நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு நமக்கு அடிக்கடி அதாவது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த ஒரு உதாரணம் தான் நமது சிந்தனைக்கு என்ன செய்கிறது, வருகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறானே, அதாவது அந்த அதாவது கப்பலிலே பிரயாணம் போய்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து அலைக்கழிக்கப்பட்டார். கப்பலில் பிரயாணம் போய்கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் வந்து அதாவது புயல் அடித்து அலைக்கழிக்கப்பட்டால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அது வரைக்கும் இணை வைத்திருப்பார்கள், அது வரைக்கும் பல அநியாயங்கள் செஞ்சிருப்பாங்க, அது வரைக்கும் பல குஃபர் செஞ்சிருப்பாங்க, எல்லாமே செஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த கடுமையான அமைப்புல அந்த புயலும் அதுவும் அடித்து கப்பல் வந்து திசை மாறி இனி நம்ம உயிர் பிழைப்போமா என்று அந்த தடுமாற்றம் அடைகிற நேரத்துல அவர்கள் கொண்டு வந்த சிலைகள், அவர்கள் கொண்டு வந்த உருவப்படங்கள், அவர்கள் கொண்டு வந்த அவர்கள் தெய்வம் என்று நம்பியவைகள் எல்லாமே கப்பல்ல இருக்கும். அவைகள் எல்லாத்தையும் இவர்களுக்கு தெரியும், அவைகளால நம்மளை காப்பாற்ற முடியாது, எங்களால் அவைகளை காப்பாற்றணும் போக முடியாது, எல்லாமே கடல உழுந்து என்ன மூழ்கி போக போற டைம் தான். இந்த நேரத்துல மனிதன் அந்த பயங்கரமான அந்த சூழ்நிலை, உயிர் போக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு தடுமாற்றம் என்ன செய்வார், ஃபிரௌனுக்கே தடுமாற்றம் வந்து என்ன, நான் என்னது ஆமந்து அதாவது இரப்பி மூசா ஹாரூன் இறைவன், அதாவது மூசாவுடைய இறைவனையும் ஹாரூடைய இறைவனையும் நான் என்ன ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொன்ன இடம் தானே அது. அப்படிப்பட்ட அந்த மூழ்கிற அந்த நேரத்துல வந்து உடனே அவன் என்ன செஞ்சிடறான்னா, அல்லாஹ் அவை வந்து என்ன, யா அல்லாஹ் நீ தான் என்னைய காப்பாற்றணும் என்றுறான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவனுக்கு தெரியும்
இப்ப இதை நம்மளை காப்பாத்த சிலை நம்மளை காப்பாத்தாது, இந்த தெய்வங்கள் நம்ம தெய்வங்கள் நம்ம நம்பின இந்த உருவங்கள் நம்மளை காப்பாத்தாதுன்னு அவனுக்கு தெரியும். அந்த நேரத்துல அவனோட டோட்டல் பிரார்த்தனையும் யாராக இருந்தாலும் நீங்க பார்க்கலாம், டோட்டல் பிரார்த்தனையும் என்ன இருக்கும்னு சொன்னா அல், அதாவது ஒருத்தன் வந்து ஓ கோடுவா இறைவனே என்னது சொல்லுவான், இன்னொருத்தன் கடவுளே என்று அல்லாவேன்னு சொல்லுவான். எல்லாருமே அந்த ஏக இறைவனை அழைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செய்வாங்க, அந்த சோதனையுடைய கட்டத்துல எல்லா கைகளும் இறைவன் பக்கம் ஏந்தி எல்லா சிலைகளையும் விட்டும் எல்லா உருவங்களையும் விட்டும் அவனோட சிந்தனை உள்ளத்துக்குள்ள வந்து அந்த கடவுளத்தன் தான் காப்பாற்ற முடியும், இந்த சிலைகளோ இந்த உருவங்களோ காப்பாற்ற முடியாது என்கின்ற ஒரு தடுமாற்றம் ஒரு பயம் வரும். இந்த பயம் வந்து படிப்பினே அல்ல, இந்த பயம் எல்லாருக்கும் வந்துச்சு. அப்படி அளவுல எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு, ஆனா அது வந்து படிப்பினே அர்த்தம் அல்ல. இந்த பயம் வந்த உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, நாங்க வந்து ஒரு படிப்பினை பெற்றுட்டோம், உள்ள மாறிட்டு நம்ம இருக்கிட்டு நம்ம அல்லாட்ட தானே தொழுது தொழுது துவா கேட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு சம்பவத்தை எல்லாம் குவாண்ட சொல்றான், கடல்ல போற நேரத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இறுக்கமான ஒரு சூழ்நிலை வந்தா அவர்கள் வந்து யார அழைக்கிறாங்கன்னா தஅவுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீ, அல்லாஹ்வையே பிரார்த்திக்கிறார்கள் இஹ்லாஸோடும் மார்க்கம் அவனுக்கே என்று சொல்லியும் பிரார்த்திக்கிறார்கள். நம்மளும் பாக்குறோம், யார் ஒரு இந்துவாக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அந்த அந்த மாதிரி ஒரு கப்பல்ட ஒரு சூழ்நிலையில இருந்தா நிச்சயமா ஒரு சிலைக்கு முன்னால போய் அங்க போய் அங்கே நிக்க மாட்டான். அந்த உள்ளத்துல எல்லாம் கடவுளே அப்படிங்கிற அந்த அவன் நம்புற விதத்துல அந்த கடவுளே என்று அழைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த இடத்துல இருக்கு. இது வந்து படிப்பினே இல்ல, பயங்கரத்தின் சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு விதமான ஈர்ப்பு இறைவன் பக்கம் ஏற்பட்ட ஈர்ப்பு. ஆனா இதை நிறைய பேர் படிப்பினை பெற்றுட்டதாக நினைக்கிறாங்க, படிப்பினை பெறலாம் இல்ல, அந்த நேரத்துல நடந்ததெல்லாம் உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நடந்தது. இது அல்லாஹு தஆலா சொல் எப்படி சொல்றாண்டா, சூரத்துல் இஸ்ரால் 67வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், அதே போல சூரத்துல் அன்கபூத்துல 65வது வசனம், அதே போல லுக்மான்ல 32வது வசனம். இப்ப நம்ம எடுத்த இந்த தலைப்புக்கும் இதுக்கும் இடையில உள்ள நேரடி சம்பந்தத்தை நீங்க இதன் ஊடாக புரிந்து கொள்வீர்கள். இதுல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும், அவர்கள் கப்பலிலே ஏறினால் தஅவுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தி, அந்த கப்பல்ல அந்த புயல் அடிக்கிற சப்ஜெக்ட் தான் அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றான், அவர்கள் அல்லாவுக்கே மார்க்க முடியதாக பிரார்த்தனை செய்வார்கள். பலம்மான இடல் பர், அவர்களை காப்பாற்றி கடலோர கரையோரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டால் இதாகும் யுஷ்ரிக்கும், அவர்கள் அது உடனே என்ன செய்யறாங்க, இணை வைப்பவர்களாக மாறி விடுகிறார்கள், இணை வைக்கிறார்கள். லியக்ஃபுரு பிமா ஆத்தைனாகும், நாம் அவர்களுக்கு கொடுத்ததை நிராகரிப்பதற்காகவும் வலியத்தமத்தாவு, அவர்கள் இந்த உலகத்தை அதாவது அனுபவிப்பதற்காகவும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வேண்டி மறுபடியும் இணை வைப்புக்கு போயிடுறாங்க, ஆனா கப்பல் அவர்கள் ஏற்படுத்திய பிரார்த்தனை எல்லாம் இஹ்லாசான பிரார்த்தனை. அல்லாஹ் சொல்ற அந்த வசனத்தை நல்ல முறையில கவனிங்க, கப்பல்ல போய் அகப்பட்டு கொண்டனா ஏற்கனவே இணை வைத்தவர்கள் சிறுக் செய்தவர்கள், அல்லாஹுவை அழைக்கிறார்கள் அவனுக்கே மார்க்க முடியதுன்னு இஹ்லாசாக அழைக்கிறார்கள். அந்த இஹ்லாஸ் அல்லாஹ் சொல்லிக்காங்க, அவர்களை காப்பாத்தி அல்ல கடலோரத்துல கரையோரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டா இதாகும் யுஷ்ரிக்கூன், அவர்கள் இணை வைப்பதாக அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். சூரா லுக்மான் அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்துல இதை விளங்கப்படுத்தி சொல்றான், அதாவது அவர்களை ஒரு அலை அவர்களை அதாவது சூழ்ந்து விட்டால், கதுலல் அதாவது நிழல்களை போல அலைகள் அடுக்கடுக்கான அலைகள் வந்து சூழ்ந்துட்டா, தவுல்லாக அதாவது முஹ்லிஸின் இந்த துலல் என்று சொல்றது சாரி இந்த மேகங்கள் அடுக்கடுக்கான மேகங்களை போன்று எனது அதாவது அவர்களை வந்து இந்த அலைகள் சூழ்ந்து விட்டால், தவுல்லாக அவர்கள் அழைக்கிறார்கள் அல்லாஹ்வை முஹ்லிஸீன லஹுத்தீன, அவனுக்கே மார்க்க முறியதாக அவர்கள் இறைவனை பிரார்த்திக்கிறார்கள். பலம்மா நஜ்ஜாஹும் இலல் பர், கரையோரத்துக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டால், ஃபமின்ஹும் முக்தஸித், அவர்களில் நியாயமாக நடுநிலையாக நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன, மற்றவர்களை நிராகரிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். வமா யஜ்ஹது பி ஆயாதினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர், எமது அதாவது இந்த அத்தாட்சிகளை நிராகரிப்பார்களை தவிர வேறு யாரும் எனது இதை நிராகரிப்பது இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் இங்க சொல்லி காட்டுறான். அடுத்தது பாருங்க, அதாவது சூரத்துல் இஸ்ரால் இந்த சூழல் அல்லாஹ் தஆலா சொல்றான், கடலிலே உங்களை ஒரு தீங்கு தீண்டி விட்டால், வல்லமன் தஜுன இல்லா ஐயா, நீங்க யாரெல்லாம் அழைத்தீர்களோ எல்லாம் உங்களை விட்டு அப்படியே காணாம போயிருது அப்படின்னா நீங்க அதை மறந்துடுறீங்க, அல்லாஹுவை தவிர அல்லாஹ் அல்லாண்டு அழைக்கிறீங்க, கடவுளே கடவுளேன்னு அழைக்கிறீங்க. பலம்மா நஜ்ஜா குமிலல் பர், உங்களை கரைக்கு மறுபடி காப்பாற்றி கூட்டி வந்து விட்டால்,
மறுபடி புறக்கணித்து விடுகிறீர்கள். வக்கானல் இன்சானு கஃபூரா, மனிதன் நிராகரிக்க கூடியவனாக இருக்கிறான் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான். இது அடுத்தது பாருங்க, அப அமீன்தும், நீங்கள் வந்து அதாவது என்ன ஒரு நிம்மதியாக இருக்கிறீர்களா, அதாவது ஒரு பாதுகாப்பான எண்ணத்துல இருக்கிறீர்களா, எதை விட்டும் ஐயஹ்சிப பிக்கும் ஜானிபல் பர், கரையோரத்திலேயே உங்களை நிலத்துக்குள்ள மூழ்க வச்சு ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி நிலத்துக்குள்ள உங்களை மூழ்க வைக்க மாட்டான் என்று நீங்கள் பயமற்றிருக்கிறீர்களா, அவ் யுருசில அலைக்கும் ஹாசிபன், அல்லது உங்களுக்கு அல்லாஹு தஆலா கல்மாரி பொழிய வைத்து உங்களை அழிக்க மாட்டான் என்று நினைக்கிறீர்களா, சும்மலா தஜிது உலகும் வக்கீலா, பின்னர் உங்களுக்கு பொறுப்பாளரை நீங்கள் காண மாட்டீர்கள், அம் அமீன்தும், அல்லது நீங்கள் அன்னது பயமற்றிருக்கிறீர்களா, ஐயுரீதக்கும் ஃபீஹி தாரத்தன் உஹ்ரா, மறுபடியும் உங்களை கடலுக்குள் போக செய்து. இந்த வசனங்கள் எல்லாம் வெறுமனே அல்லாஹு தஆலா சொல்லல, ஒரே உதாரணத்தை பல வசனங்கள்ல சொல்லி அதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அம் அமீன்தும் ஐயுரீதக்கும் ஃபீஹி, திருப்பி கடலுக்குள்ளே உங்களை போக வைத்து, தாரத்தன் உஹ்ரா, இன்னொரு முறை போக வைத்து, ஃபயூர்சில அலைக்கும் ஹாசிஃபம் மினர்ரீஹ், பெரும் புயலை உங்களுக்கு அனுப்பி, ஃபயுக்ரிக கும் பிமா கஃபர்தும், நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக உங்களை மூழ்கடிக்க செய்த மாட்டான் என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, சும்மலா தஜிது உலக்கும் ஆலை நாபிகி தவியா, அந்த மாதிரி செஞ்சுட்டா எங்களை வந்து குற்றம் பிடிச்சி புலவு பண்றதுக்கு நீங்க யாரையும் என்ன காண மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறோம். இந்த மூணு வசனங்களும் எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை எங்களுக்கு இந்த இடத்துல என்ன செய்து செய்து என்ன படிப்பினை அப்படி என்று சொன்னால், நாங்க வந்து அந்த பயந்து தொழுதோமே இந்த ஒரு பீரியட்ல, இவ்வளவு நான் என்ன பாடத்துக்குள்ள நான் வந்து அதாவது ஏன் நம்ம படிக்க போறோம், ஷிர்க் பிதா இந்த பாடத்தை நம்ம படிக்க போறோம், அந்த பாடத்தை படிப்பதற்கு முன்னால அலாக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணுமே, ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் நம்ம பேச போற தலைப்புக்கும் உள்ள சம்பந்தம் இல்லைன்னு சிலர் அதாவது அக்கீதாவை விளங்காது விட்டால், அதாவது ஓரளவு தான் நம்ம தெரிஞ்சிருந்தோம் என்று சொன்னா சில பேர் அப்படி நம்ம யோசிக்கலாம் என்பதனாலதான் இந்த பகுதியை நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இருந்து என்று சொன்னா அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அந்த அந்த கடல் சம்பவத்தை யோசிச்சு பாருங்க, கடல்ல போய் நிம்மதியா போய் புயல் அடிக்கிற நேரத்துல எல்லாமே மறந்து போய் அவர்கள் மூணு பண்பு சொல்றான், அல்லாஹுவை பிரார்த்தனை செய்தார்கள் முஹ்லிசின் இஹ்லாசோடும், லஹுத்தீன மார்க்கம் அவனுக்கே எனவும் அவர்கள் பிரார்த்தனை செய்த, யாரும் முஸ்லிம்கள் இறைவனை நிராகரிக்க கூடியவர்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் அந்த பிரார்த்தனை என்ன செய்யறாங்க செய்யறாங்க, பிரார்த்தனை செஞ்சு அவர்கள் இதுக்கு முன்னால கடவுளை நம்பி எல்லாமே அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு மறந்து போயிட்டு திருப்பி அவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறாண்டா காப்பாத்துறான். இதுதான் இங்க மிக முக்கியமா தெரியணும், எப்படி காப்பாத்துறான் அல்லாஹ், பொதுவாக காப்பாற்றுதல் என்பதை அல்லாஹு தஆலா அப்படியே திடீர்னு வந்த புயல் அப்படியே ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் ஆகி கப்பல் அப்படியே ஒரு என்னமோ ஒரு மெஜிக்கலி திரும்பி அப்படி கப்பல் என்ன செய்யறது இல்லை, அல்லாஹு தஆலா நிறுத்துறது இல்லையே, ஒரு பிரார்த்தனை நம்ம செஞ்சோம்னா இந்த உலகத்துக்குன்னு ஒரு சுண்ணாவா அல்லாஹ் வச்சுக்கிறான், இந்த உலகத்துல ஒரு விஷயம் எப்படி வரும் எப்படி போகும்ன்ற ஒரு சுண்ணா வச்சுக்கிறான், போக அதை வந்து அனுப்பிடணும் இவர்களை காப்பாத்திரணும்னு நல்லா நினைச்சிட்டாண்டா அந்த அலை இந்த உலகத்துல எப்படி ஒரு சிஸ்டமாக நிற்குமோ, அந்த புயல் எப்படி சிஸ்டமாக குறையுமோ அந்த மாதிரி அல்லாஹு தஆலா அப்படியே அதை என்ன செய்வான் குறைய வைப்பான், அப்படி அந்த மாதிரி அல்லாஹு தஆலா அதை அப்படியே அந்த புயலை நீக்குவான், அப்படியே அமைதியாக நீக்கின உடனே அதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்து என்னவீங்களே, ஒரு முக்கால் மணி நேரம் எடுத்து என்னவீங்களே, ஒரு நாளே எடுத்து என்னவீங்களே, மனிதன் எப்படி யோசிப்பான் தெரியுமா, நம்ம துவா கேட்காட்டி இது தானா இல்லாம போய் தான் ஈக்கம் போல இருக்குது அப்படின்னு தான் அவன் யோசிப்பான், நம்ம துவா கேட்காட்டி இந்த புயல் ஒரு நாள் எடுத்து இவன் என்ன நினைக்கிறான்னா கபூலாகணும் எப்படி தெரியுமா, அல்லாட்ட துவா கேட்டு திரும்பி பார்த்தா அந்த அலையெல்லாம் நின்று கப்பல் அப்படியே ஒரு வெஜிடபிளா நின்று திரும்பி அந்த மாதிரி என்ன அதை திருப்பி கரையோரத்துக்கு வரணும்னு அவன் நினைக்கிறான், ஆனா அப்படி என்ன செய்ய போறது இல்லை நிக்க போறது இல்லை, உலகத்துல எந்த சிஸ்டத்துல வந்து அந்த அலை நிக்குமோ அது மாதிரி அழகாக அதை என்ன செய்ய நிற்கும், இவன் வந்து இந்த பிரார்த்தனையாலதான் இது நின்றது என்று அவனுக்கு அந்த மனதில் அவன் பதிய வச்சுக்கல மாட்டான், அப்படியே அது அழகான முறையில் கரையோரத்துக்கு வந்த உடனே இறைவனுடைய பங்களிப்பை இறைவனுடைய அந்த உதவியை அவன் மறந்து விடுவான், இந்த சிஸ்டமாகவே நடந்ததுனால கடவுள் செய்தால் அல்லாஹ் செய்தால் சிஸ்டம் இல்லாம நடக்கணும்னு நினைக்கிறான், அற்புதமா நடக்கணும் குழந்துட்டு நடக்கணும் வளைக்கிட்டா பெரியோர் அலையொண்டு வளர்ந்து வந்து அப்படியே கப்பலை தூக்கி போய் கரையோரத்தை வச்சிருவான் அப்படின்னு அவன் நினைக்கிறான், ஒரு மெஜிக்கலா மிரக்கலா ஏதாவது நடக்கணும்ன்ட்டு தான் அவன் நினைக்கிறானே தவிர அது ஒரு சிஸ்டமா தான் அல்லாஹ் இந்த உலகத்துல எல்லாத்தையும் கபூல் செய்வான் என்றத அவன் நினைக்கல, இந்த கரையோரத்துக்கு வந்த உடனே அந்த கூடுதலான அந்த பகுதி அது இல்லாமல் போகக்கூடிய கூடுதலான பகுதி அவனுக்கு இறைவனை மறக்க செய்து மறுபடி வினைவைப்பிலும் பாவத்திலும் அவன் ஈடுபடுகிறான் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான், சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான் திருப்பி மறுபடியும் கடலுக்குள்ள உங்களே போக வைக்க மாட்டான் என்பதற்கு என்ன உத்தரவாதம், நீங்க அது நடக்காதுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்களான்னு கேட்கிறான்,
திருப்பி உங்களை அதே இடத்துல நிலத்துல உங்களை வந்து அழிக்க மாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அந்த மாதிரி அழிவு வராத நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறான். இதுல வந்து ஃபமீனும் முக்தசீது, நடுநிலையாக நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்றான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய சில அற்புதமான ஒரு பாடம் தான், அல்லாஹு தஆலா இணை வைப்பிலிருந்து அவர்கள் எப்படி வெளியேறினார்கள், அந்த கடல்ல வந்து ஒரு இணை வைப்பிலிருந்து எப்படி வெளியேறினார்கள், திருப்பி மறுபடி வந்து இணை வைப்புக்கு வந்து ஏன் சேர்ந்தார்கள் என்ற ஒரு பாடத்தை இதுல அல்லாஹு தஆலா வச்சுக்கிறார். கப்பல்ல போய் அந்த சோதனையில் அகப்பட்ட டைம்ல இணை வைப்புக்குள்ள எப்படி உள்ளுக்கு போனாங்க, எப்படி இணை வைப்புல இருந்து என்ன செஞ்சாங்க, மறுபடி அதாவது இணை வைப்புல தப்பினாங்க, மறுபடி திருப்பி ஏங்க அந்த இணை வைப்புக்குள்ள போனாங்க அப்படின்றதுக்கு, இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அச்சம், பயம் என்ற ஒரு சப்ஜெக்ட். இந்த பயம் என்ற ஒரு உணர்வின் காரணமாகத்தான், அதாவது தனது உயிர் அழிவு, தனது பொருளாதார அழிவு, தனது எதிர்கால அழிவு என்ற இந்த பயம் என்ற ஒரு காரணமாகத்தான் அவன் வந்து தன்ட கொள்கையே மாத்தி கொண்டு, தண்ட சப்ஜெக்டையே மாத்தி கொண்டு அவன் என்ன செஞ்சா இருந்தான். திருப்பி அந்த அச்சம் தன்னை விட்டு போன உடனேயே அந்த அதாவது ஹவுஃப், அந்த அச்சம் தன்னை விட்டு ஹவுஃப் என்று சொன்னால் இறைவனை பற்றிய அச்சம் அல்ல, இந்த தனது உயிர் பற்றியும் தனது வந்து என்ன அதாவது தனது உடைமை பற்றியும் தனது வாழ்வாதாரம் பற்றி அந்த அச்சத்தின் காரணமாக, இதெல்லாம் அழிஞ்சிருமே என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அவனுக்கு இறை நம்பிக்கை என்ன செய்து ஏற்படுது, ஒரு இறை நம்பிக்கை, அதுலயும் என்ன ஏகத்துவ ரீதியான நம்பிக்கை, அல்லாஹ் மட்டும்தான் பிரார்த்திக்கணும் என்ற மாதிரியான நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்கிறது ஏற்படுது. இது முடிஞ்ச உடனே இது வந்து பாதுகாப்பு அடைஞ்ச உடனே அல் அம்ன், அவனுக்கு வந்து அவன் ஃபீல் பண்ற அம்ன் இருக்குதா இல்லையான்ற இரண்டாவது சரிங்களா, அம்ன் என்ற ஒரு பகுதி அவனுக்கு வந்த உடனேயே அவன் என்ன நினைக்கிறான், இந்த ஹவுஸ் போன உடனே அதாவது பாருங்க அவனுக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த அச்சம் வந்து ஏற்பட்ட உடனே இறைவனை வணங்குறான், ஏகத்துவமா வணங்குறான், அது போன உடனேயே அவனுக்கு அம்னி ஏற்படுது. அம்னு சொன்னா என்னடா, ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை ஏற்பட்ட உடனேயே அல்லாஹ்வை மறந்துடுறான். உண்மையிலேயே அவன் நிம்மதியான ஒரு நிலை ஏற்பட்ட உடனே நன்றியுடையவனாக இருக்கணும், சுக்ருக்கு போயிருக்கணும், அவன் அது எங்க போயிருக்கணும், சுக்ரு என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும், போயிருக்கணும். அப்படி ஒரு சுக்ரன் இடத்துக்கு போயிருந்தா அல்லாஹு தஆலா என்ன அதாவது அருள்களை அதிகமாக என்ன செஞ்சிருப்பான், அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பான். ஆனா இவங்க அம்னு என்ற அந்த நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்கு போன உடனே எங்க போறாங்கன்னா, சுக்ருக்கு அல்ல குஃப்ருக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க குஃப்ரு என்ற பகுதிக்கு என்ன செஞ்சிடறாங்க, போயிடுறாங்க. நல்லா பாருங்க, ஒரு ஹவுஃபான ஒரு சூழ்நிலை, பயமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனேயே அவன் வந்து இந்த உலக ரீதியாக தன் இழக்க போறோம், தண்ட உயிர் போகப்போகுது, தண்ட வாழ்க்கை போகப்போகுது, தண்ட வாழ்வாதாரங்கள் போக போகுதுன்னு சுருக்கமாக அப்படி சுருங்கி போய் இறைவணக்கம் அல்லது இறைவனை என சிந்தித்தல், இறைவனை பிரார்த்தித்தல், இந்த மனநிலைக்கு அவன் வந்துடுறான், கடவுளே என்று சொல்ற இடத்துக்கு வந்துடுறான். அப்ப பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளாது விட்டாலும் கூட உல ரீதியாக அவன் கடவுளை என்னை காப்பாத்தீர் என்ற ஒரு இடத்துக்கு அவன் என்ன செஞ்சான், அவங்க கடவுளை நம்புறவங்க நம்பாதவன் எல்லாருமே இந்த உல ரீதியான ஒரு தடுமாற்றத்துக்கு அவன் ஏதோ ஒன்று தொத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு அவன் வந்துடுறான். வந்தவனை இறைவன் வந்து என்னை காப்பாத்துறான், அதுல இருந்து காப்பாத்துனா படிமுறைப்படி அப்படி உலக சிஸ்டம் அடிப்படையில காப்பாத்தினே அவன் ஏற்கனவே அந்த சிஸ்டத்தை நம்பின வந்தானே, அவனுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா அந்த இது வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இயல்பாக நடந்தது என்ற எண்ணம் அவனுக்கு என்ன செஞ்சது வந்துருது. அப்ப இந்த பயத்திலிருந்து அந்த பாதுகாப்பை நோக்கி அவன் சிந்திச்சு செஞ்ச பயணத்துக்கு இடையில அவன் உள்ளத்துல ஓடினதெல்லாம் என்னன்னா மாத்தி. நம்ம சொல்றதெல்லாம் உங்களுக்கு நான் பின்னால ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன், அதாவது ஒரு 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 ஷிர்க்குடைய சப்ஜெக்ட் வார இடத்த விளங்கப்படுத்துவேன். மாத்தா இந்த உலகளாவிய அது என்னது லோக ஆயுத சிந்தனை அவனுக்கு இருக்கு, சிஸ்டமா தானே நடக்குது, கபூல் வந்து என்ன செய்யல, அதாவது ஒரு கடவுள் கபூல் செய்யறதுன்றா அது டிஃபரெண்டா இருக்கணும் என்ற அந்த சிந்தனை அவனுக்கு இருந்துச்சு, அதாவது ஒரு ஒரு மெட்டீரியலிசம் போன்ற ஒரு மாற்றம் அதுல வந்த உடனே அவனுக்கு நடந்த பாதுகாப்பு என்பது இறைவனால ஏற்பட்ட பாதுகாப்பு என்று அவன் நினைக்கல. நிறைய பேர் ஈமான் கொள்றன்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர்த்தை இந்த மாதிரியான ஒரு எதிர்க்கு அது எப்படி அது அப்படி என்று சொல்றது, அந்த ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாதனால ஏற்படுற விளைவு. அப்ப அவன் அதை நினைக்கல, நினைக்காதனால பாதுகாப்பான சூழ்நிலையில சுக்ருக்கு போக வேண்டியவன் அடுத்தது என்ன, சுக்ருக்கு மட்டுமல்ல அவன் இன்னொன்றுக்கு போகணும், அத்திபாருக்கு போகணும், படிப்பினை பெறணும். இந்த சப்ஜெக்ட் இது படிப்பினை பெற்று இதே போல சூழ்நிலை எங்கு வந்தாலும் இறைவன் தான் என்னை என்ன செய்யணும் பாதுகாக்கணும், அவன் தான் இப்ப என்னை பாதுகாத்திக்கிறான் என்று படிப்பினை பெறல, இந்த ரெண்டையும் விட்டுட்டு அவன் எங்க போறான்னு சொன்னா குஃப்ருக்கு போறான், மறுபடியும் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் பக்கம் என்ன செய்யறான், அவன் போய் விடுகிறான். விளங்கிட்டா, இந்த ரெண்டுக்குன்னு அவன் திருப்பி என்ன செஞ்சிடறான், போயிடுறான். அப்ப அல்லாஹ்வுத்தால சுக்ருக்கு போயிருந்தா ஞாபகத்தை கூடுதலாக என்ன செஞ்சிருப்பான், தந்திருப்பான். இவன் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் போன உடனே அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், கேள்வி கேட்கிறான், என்ன கேட்கிறான், அதாவது தரையில உங்களை நான் அழிக்க மாட்டேன் எப்படி நீங்க நம்புறீங்க,
கடல்ல வந்து கடவுளேன்னு கூப்பிட்ட நீங்க தரையில உங்களை அழிக்க மாட்டேன் நீங்க எப்படி நம்புறீங்க? தரையில வந்து உங்களுக்கு வந்து என்னது நிம்மதியாகத்தான் நீங்க இருப்பீங்க எப்படி நினைக்கிறீங்க? உங்களை அங்கே நாம் மூழ்கடிக்க செய்யலாம், திருப்பி கடல் பிரயாணம் ஒன்றை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். திருப்பி அதே ஆசை வந்து அதே மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கடல் பிரயாணத்தை ஏற்படுத்தி கடலுக்குள்ளே உங்களை என்ன செஞ்சிடலாம், நீங்க நிராகரித்ததன் காரணமாக உங்களை மூழ்கடிக்க செய்யலாம் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அதே நேரம் இவங்க கடலோரத்துக்கு அதை அதை கடல்ல இருந்து அந்த புயலிலே தப்பி வந்த பின்னால அவங்க யோசிச்சது என்ன, நாங்க நிம்மதி ஆயிட்டோம், தப்பிட்டோம், பாதுகாப்பு, அந்த சோதனை முடிஞ்சு வெளியே வந்தோடனே தப்பிட்டோம்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி அல்லாஹு தஆலா சொல்ற நேரத்துல அதாவது எப்படின்னு சொன்னால், அதாவது அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொள்கிறார்களோ, வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மி, தங்களது ஈமானை நம்பிக்கையை துல்ம் அநியாயத்தோடு, ரசூலாங்க அதுக்கு விளங்கப்படுத்துறாங்க இணை வைப்பு, இணை வைப்போடு கலந்து கொள்ளவில்லையோ, மிக்ஸ் ஆக்கி கொள்ளவில்லையோ, உலாய்க லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு தான் அம்மன் பாதுகாப்பு என்பது உண்டு, நிம்மதி என்பது உண்டு, வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்களாக இருப்பார். சூரா அன்ஆம் 82வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், விளங்கிட்டா? அதே போல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கிட்ட சொல்ற நேரத்துல மின்னி, அதாவது ஹுதா அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இதுல சூரா பக்கரால 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், யார் எங்களது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ, அவர்களுக்கு அச்சமும் இல்லை, உலகம் யஹ்சனும், அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த இந்த இடங்கள் எல்லாம் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், இந்த சோதனை இப்ப நடந்த சோதனை, இந்த நடந்த இந்த பிரச்சனைகள்ல நாங்க அதாவது சரியான ஒரு அதாவது இந்த சோதனையிலிருந்து வெளியே வந்த பின்னால எங்களால வெற்றி பெற முடியாமல், படிப்பினை பெற முடியாமல், ஏதோ சோதனைக்குள்ள உட்பட்டோம், நாங்க தப்பிட்டோம், வெளியே வந்துட்டோம் என்று மறுபடி அன்றாட வாழ்க்கை இயல்பாக, அதாவது எந்த ஒரு படிப்பினைகளும் இல்லாமல் நம்ம வந்து அப்படி திரும்பி போறதுக்கான காரணம், ஒன்றில் நம்ம வந்து இப்ப நடந்த இந்த நிகழ்வு என்பது ஒரு போலியான ஒரு நிகழ்வு அப்படி என்கின்ற ஒரு வாசிப்புல இருந்திருக்கிறோம். போலியான நிகழ்வுன்னா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, உலகம் வந்து ஏதோ ஒரு வேறொரு நாடகத்துக்காக இப்படி செஞ்சது, இது இறை சோதனையெல்லாம் ஒண்ணு இல்லை, இவர்களாக தங்கள் மீது கட்டி கண்டு வழிந்து கொண்டு இப்படி செஞ்சாங்க என்று ஒரு விளக்கத்துல என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இப்ப கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்படி இல்லாம உண்மையிலே கண்கூடாக நடக்கக்கூடிய இந்த பாதிப்புகளையும் அழிவுகளையும் லட்சக்கணக்கான இறப்புகளை எல்லாம் உலகத்துல பார்த்து, தனக்கு பக்கத்தில் உள்ள சகோதரனுக்கும் தன் குடும்பத்தில் உள்ள சகோதரனுக்கும் ஒரு உறவினருக்கு கூட நம்ம வந்து சந்தேகப்பட்டு சலாம் சொல்ல முடியாத ஒரு இடத்துல நம்ம ஒரு தத்தளிச்சோமே, அதனூடாக ஒரு பொருளாதார பிரச்சனையும் நமது குடும்பங்களுக்கு, நமது ஊருக்கு, நமது நாட்டுக்கெல்லாம் வந்துச்சு, அதுல நெருக்கடியாக பல விதமான சோதனைகளை நம்ம அனுபவிச்சோமே, இன்னும் நம்ம அதுல இருந்து என்ன செய்யல, அதெல்லாம் நம்ம அதாவது உரிய முறையில தொழல, உரிய முறையில நம்ம என்ன செய்யல, நோம்பு வைக்கல, உரிய முறையில நம்ம வாழ்றது கூட நமக்கு என்ன இஸ்லாமிய அடிப்படையான வாழ்க்கை முறையெல்லாம் நம்மளுக்கு பாதிச்சுது, அதான்கள் பள்ளி வாயில்கள்ல போய் ஒழிச்சு அதுல தொழுகை ஜமாத்து தொழுகைகள்லாம் பாதிச்சுது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பான நிலைமை இருந்தும் தந்தானே, மக்கா மதீனால கூட இப்படி ஒரு நெருக்கடி சூழ்நிலை தந்தானே என்று ஒரு மூமின் வந்து இந்த ஒரு 3-4 மாசம் சோதனைய யோசிச்சான்னு சொன்னார், அவன்ட உள்ளம் நிச்சயமாக அசையும், அவன் நிறைய படிப்பினைகள் அதுல பெறுவான், பெற்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பக்கம் தன்னை மீட்டிக் கொள்வான். இதுல வந்து அந்த சோதனை வந்து என்ன ஒரு பயங்கரம் என்ற ஒரு பகுதி, அது பயங்கரமா இல்லையான்றது ரெண்டாவது, ஆனா ஒரு மூமின் பயங்கரம்ன்ற ஒரு செய்தி பரவிட்டா தன்னை வந்து சோதனைக்குள் ஆளாக்கி கொள்ளாம தன்னை வந்து அதுல ஒரு தூரமாக நின்று அதுல படிப்பினை பெறுறவனாக என்ன செய்வான், அதுல ஆகி இருப்பான். ஆனால் அதிகமானவர்கள் அப்படியான எந்த மாற்றமும் இல்லை, அந்த ஒரு தாபி சொல்ற மாதிரி கல் பயிரி என்னது, ஏன் தான் கட்டப்பட்டேன், ஏன் நான் அவிழ்க்கப்பட்டேன் என்று ஒட்டகத்துக்கு தெரியாது, அது மாதிரி நீங்க எரிக்க வேண்டாம் என்ற மாதிரி என்ன அதாவது இந்த ஒரு சப்ஜெக்ட்ல என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய பேர் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால நாங்க கட்டாயம் இந்த இடத்துல வந்து இறைவனுடைய இந்த உலக ரீதியான இந்த நிர்வாகமும் ஷிர்க் பற்றிய, அதாவது ஷிர்க பத்தி நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம், விளங்கியிருப்போம், ஆனால் இது வந்து பல நபிமார்களால அல்லாஹு தஆலா என்ன ஒவ்வொரு காலகட்டத்திலும் வலக்கது பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அனி அபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை அனுப்பினோம், அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், தாகூத்துக்களை இறைவன் அல்லாமல் நிராகரிக்கப்படுகின்றவைகளை விட்டும் நீங்கள் ஒதுங்கி நடவுங்கள்
என்று சொல்லுவதற்காகவே ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை நாம் அனுப்பினோம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த தூதர்மார்கள் எல்லாம் சொன்ன வார்த்தைகள் ஒரே விதமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த எச்சரிக்கை வந்து கட்டாயம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லப்படணும். வெறும் இதுல வந்து சடவாத ரீதியான ஒரு ஆய்வுகளை மட்டும் செஞ்சிடாம இணை வைப்பு என்ற பகுதி, இறைவனுக்கு ஷிர்க் செய்தல் என்ற பகுதி, எந்த அளவுக்கு இதுல என்ன பாரதூரமான ஒரு சம்பந்தம் இதுல என்ன செய்கிறது இருக்கிறது, இதனூடாக முஸ்லிம்களை முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு வெளியிருந்து பாருங்க பாப்போம். முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு வெளியிருக்கக்கூடிய சமுதாயத்தை பாருங்க, அவர்கள் யாராவது இதுல படிப்பினை பெற்று லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இந்த இந்த இதை பார்த்து படிப்பினை பெற்று ஒருத்தர் முஸ்லீம் ஆகினார், ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற ஏதாவது ஒரு சம்பவம் நம்ம கேள்விப்பட்டோமா? கேள்விப்படலை. அல்லாஹு தால அவர்களை பார்த்து தான் அந்த இது ஒரு இறைவனுடைய சோதனையாக இருந்தால், இது இறைவன் எங்களுக்கு தந்த ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையாக இருந்தார், முஸ்லீம்கள் நாங்கள் அதை மார்க்கறதையா பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையாக இது உண்மையாக இரு மனிதன் கற்பனை செய்யாத மனிதன் வேண்டுமென்று திரிக்காத ஒரு சப்ஜெக்டாக இருக்குமாக இருந்தான். இறைவன் வந்து மனிதனுக்கு உணர்த்துவதற்காக தந்த ஒரு சோதனை இருந்தால் நிச்சயமா என்ன செஞ்சிருக்கணும், ஒத்தனாவது அதை பத்தி யோசிக்கணும். எனக்கு தெரியவில்லை, அது வேறு விஷயம், தெரியாமல் நடந்திருக்கிறான். தெரிகிற அளவுல யாரும் வந்து இதை படிப்பினை பெற்று ஏக இறைவன் என்ற நம்பிக்கை இதன் ஊடாக அவர்களுக்கு என்ன செய்யல, ஏற்படவில்லை. ஆனா உண்மையிலே மனிதன் ஏக இறைவன சிந்தனைக்கு வந்திருக்கணும், குஃபுர்ல உள்ளவன் ஏக இறைவன சிந்தனைக்கு வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும், நம்ம கண்ணால காண முடியாத ஒரு சக்தி இந்த உலகத்துக்குள்ள பெரிய ஒரு பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்தி அதிலிருந்து மனிதன் வந்து தன்னை காத்து கொள்வதற்காக ஒதுங்கி ஓடி ஒளிந்து வாழக்கூடிய ஒரு நிலைமை வந்து குடும்பங்களோடும் சேர்ந்து வாழ முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது. இப்படிப்பட்ட அற்பமான ஒரு கண்ணால 300 மடங்கு பெருக்கி பார்க்க வேண்டிய அளவிலான ஒரு அம்சம் மனித சமுதாயத்தையே திண்டாட செய்கின்ற அளவுக்கு, சர்வதேச பொருளாதாரத்தை சரிய வைக்கின்ற அளவுக்கு, விமான நிலையங்களை மூட வைக்கின்ற அளவுக்கு, மனிதன் பக்கத்துல பக்கத்துல புழங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன், தொழில்துறவுகள் எல்லாத்தையும் மூட வைக்கின்ற அளவுக்கு வருதுதான். இதெல்லாம் வந்து ஒரு நிர்வாகம் இல்லாமல், ஒரு ஏற்பாடு இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் இந்த உலகம் நடக்குதா அப்படின்னு ஒருத்தன் அதாவது யோசிச்சா என்று சொன்னான். இதெல்லாம் சும்மா நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமா அல்லது உண்மையிலேயே மனிதன் இது வந்து இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய உச்சகட்டமான நிர்வாகத்தோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்று சிந்திக்க வேண்டும், அப்படியா இல்லையா? அப்படி யாரும் சிந்திக்காமலேயே இருக்கிறார்கள் என்று சொன்னான். அப்படி யாரும் அதை பத்தி யோசிச்சு ஏக இறைவனை அடையாளம் காணாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எப்படிப்பட்ட ஒரு குஃப்ர் இனாதன், அதாவது வன்மமாக இறை நிராகரிப்பு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது படிப்பினைக்கு டைமே இல்லை. வாழ்க்கையுடைய ஓட்டங்களும் பொருளாதார தேட்டங்களும் தேடுதல்களும் மனிதனை வந்து அப்படியே என்ன இழுத்துக்கண்டு போய்கண்டே இருக்குது. இறைவனை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு துளி கனவும் அவனிடத்துல என்ன இல்லை அப்படி என்பதை தான் நம்ம என்ன செய்கிறோம் இதுல பார்த்து கொண்டிருக்கோம். அப்படி நம்ம யோசிச்சு பார்த்துட்டோம் என்று சொன்னால் இந்த இடத்துல நம்ம விளங்கப்படுத்த வேண்டியது முஸ்லிம் சமுதாயத்துக்கும் என்னன்னு சொன்னால் ஷிர்க் என்றால் என்ன, பிதஅத் என்றால் என்ன, இதற்கும் இறைவன் இந்த உலகத்துடைய நிர்வாகம் சோதனைகளுக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம் எல்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது என்பதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது விளங்கப்படுத்த வேண்டி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இன்னொரு பகுதியை பெற ஒரு அதாவது ஒவ்வொரு செய்தியாக சொல்கிறேன். இதுல பாருங்க, நம்ம ஒரு ஹதீஸ் பார்க்கிறோம், அதாவது இந்த இது தொற்று நோயோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அது இந்த இடத்துல வந்து நான் சொல்வதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நபித்தோழர்களுக்கும் நமக்கும் உள்ள அந்த இடத்துல உள்ள ஒரு டிஃபரன்ஸ், அதாவது ஹதீஸ் பார்க்கிறோம் சஹீஹ் முஸ்லிம்ல 546வது இலக்கம், அது தமிழ் இலக்கத்தோடு எப்படி எந்த அளவுல ஒத்து வருதுன்னு தெரியல. அதுல வருது பாருங்க, அன் முஐகீப், அன் முஐகீபின், இந்த முஐகீப் என்பவர் ஒரு நபித்தோழர். அவர் ஒரு செய்தி, ஜக்கரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஸ்ஹஃபில் மஸ்ஜித் யானி அல் ஹஸா, சுஜூதுக்கு போயிட்டு எலும்பி வார நேரத்துல நெத்தியில வந்து கல்லு மண் இவைகள்லாம் பற்றிக்கும், இதை வந்து தொடைப்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, சஹி முஸ்லிம்ல அடுத்த அறிவிப்புல வருது அப்படின்னு சொன்னா ரசூல் கிட்ட கேட்கிறாங்க அப்படி தொடைக்கலாமா அப்படின்னு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வாஹிதா, ஒரு முறை மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கங்க செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி, ஒரு முறை மட்டும் அப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள், ஒன்றுக்கு மேல தட்டிப்படி என்ன செய்யணும் பல முறைகள் நீங்கள் தட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு செய்தி, இந்த செய்தி வந்து பலர் முதல் முறையாக இருக்கிற செய்தியாக கூட இருக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனுமதி வழங்கிக்கிறேன் ஒரு முறை என்ன நெற்றியில தட்டுறாங்க. நான் இந்த செய்தியை சொன்னது அதுக்கு இல்ல, இந்த முஅய்கிப் என்ற நபித்தோழர் வாரார். இந்த முஅய்கிப் என்ற நபித்தோழர் யாரு அப்படி என்று சொன்னீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இவர் வந்து மஜ்தூம். மஜ்தூம் என்று சொன்னால் அதாவது தொழு நோயாளி,
சஹாபாக்களுக்கு மத்தியில அதாவது தொழு நோயாளி என்று மிகவும் பிரபல்யமாக அறியப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் இந்த முஆயகீப் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த நபித்தோழர். இந்த நபித்தோழர் ஒரு தொழு நோயாளி, ரசூல் சல்லாஹ் ஃபிர்ரமினல் மஜ்தூமி ஃபிராரக்கமினல் அசர், சிங்கத்திலிருந்து விரண்டு ஓடுற மாதிரி தொழு நோயாளிட்டிருந்து விரண்டு ஓடுங்கன்னு சொல்றாங்க. விளங்கிட்டா? அப்ப தொழு நோயாளி சம்பந்தமாக நம்ம எவ்வளவு செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். இந்த நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறார், அவர் தொழு நோயாளியாக இருந்தார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தொழக்கூடியவராக இருந்தார் என்றதுக்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக என்ன செய்யுது இருக்குது. நான் சொன்ன இந்த செய்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. அவர் வந்தனர், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளியில தொழுதுட்டு தொழக்கூடியவராக இருந்தார் என்பதற்கு இந்த செய்தி கூட என்ன செய்தி ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருந்த ஒரு இந்த 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 நபித்தோழர் பற்றிய இந்த வரலாற்றை நம்ம பார்க்கிற நேரத்துல, அதாவது உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரிடத்துல பார்த்து பேசிய சில செய்திகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கறது, ஆதாரபூர்வமானதா இல்லையான்றது. இந்த செய்தியில நம்ம சஹாபாக்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செய்திகள், அதாவது ஜுதாம் என்ற அந்த அந்த நோய் ஏற்பட்ட ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ரசூலுல்லா இவ்வளவு செய்திகள் சொல்லிக்கிறாங்க, எப்படியான சம்பவங்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தும் கூட அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நெருக்கம், அவர் அறிவித்த அந்த செய்தி, சஹாபாக்களோடு அவர் பழகிய பழக்கம், இதெல்லாம் பார்க்கிற நேரத்தில் ஒரு அகைதா உள்ள ஒரு சமுதாயம் ஒரு தொற்று நோயை எப்படிப்பட்ட இடத்துல வைத்திருக்கும், எந்த லெவல்ல அதை வந்து விலகி இருக்கும் என்பதற்கு இந்த முஆயகீப் என்ற நபித்தோழருடைய செய்தி ஒரு ஆதாரம். நான் இந்த இடத்துல முஆயகீப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய வரலாறை சொல்ல வரவில்லை, ஒரு 15-20 நிமிட வரலாறு தான் அவரை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒரு 15-20 நிமிட வரலாறை என்ன செய்யலாம் சொல்லலாம். இந்த நபித்தோழருடைய அந்த செய்தியை நான் பார்க்கிற நேரத்தில் நம்ம என்ன உணர்ந்து கொள்கிறோம் என்றால், ஒரு அகீதா உள்ள சமுதாயத்துடைய படிப்பினை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பினையாகத்தான் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். மற்ற சமுதாயம் போல அந்த சமுதாயம் என்ன செய்யாது இருக்காது என்பதை இவருடைய இந்த செய்தியினூடாக நாம் என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்வோம். ஹைர், இது ஒரு இந்த இடத்துல சம்பந்த அதை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் என்பதற்காக நான் இந்த இடத்துல சொன்னேன். அதே போல சஹீஹுல், அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அந்த செய்தியில பாருங்க, இதுவும் அதாவது ஒரு தொற்று நோய் சார்ந்த ஒரு செய்தி தான். அந்த செய்தியில வந்து சஹீஹுல் புகாரில 2643வது இலக்கம், அதைதுல் மதீனா அபுல் அஸ்வத் சொல்றாரு, நான் மதீனாவுக்கு வந்தேன் ரசூலான காலத்துக்கு பின்னால, அங்க வந்து ஒரு நோய் ஏற்பட்டு அவர்கள் வந்து அடுக்கடுக்காக வேக வேகமாக வந்து இறந்து கொண்டிருந்தாங்க. ஒன்றும் பின்னால் நிறைய மக்கள் இறந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நோய் ஏற்பட்டு அவர்கள் அங்க என்ன இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நிறைய பேர் இறக்குறாங்கன்னு சொன்னா ஒரு தொற்று நோய் என்ன செஞ்சுக்குது அங்க ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு ஆதாரம். மதீனாவுக்குள்ள தாவுன் பிளாக் நோய் என்ன செய்யாது, பிளாக் நோய் வந்து என்ன செய்யாது அதுல வந்து வராது, மற்ற நோய்கள் எல்லாம் வரலாம் அப்படி என்பதற்கு இதான் ஒரு ஆதாரம். அஹும் யமூதுன மௌத்தன் தரியான் ஃப ஜலஸ்து இலா உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இந்த சூனிங், அதாவது ஒரு அகீதாவோடு ஒரு சமுதாயம் எப்படி சோதனைகளை அணுகும் என்பதற்காக நான் சொல்றேன். எங்க தலைப்பு தொற்று நோய் இல்லை, நம்ம இருக்கக்கூடிய சோதனை தொற்று நோயுடைய காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். தலைப்பு ஷிர்க் விதத் சார்ந்தது, ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி, அந்த ஷிர்க் என்ற நம்பிக்கை, விதாத் என்ற நம்பிக்கை, அகீதா சார்ந்த சிந்தனை எப்படி இந்த பிராக்டிக்கல் லைஃபோடு சம்பந்தப்படுதுன்றதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம இதனுடைய தெளிவின்மை எங்க பாதிக்குது, ஓம்ய மூத்துன மௌத்தன் தரியா அவர்கள் வேகமாக இறந்து கொண்டிருந்தார். ஃபஜலஸ்து இலா உமர் ரழியல்லாஹு அன்ஹு, நான் உமர் ரழியல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்தேன். ஃபமர்ரத் ஜனாசா, பாருங்க தொற்று நோய் தொடரேச்சியாக நடந்து கொண்டிருக்கு. உமர் ரழியல்லாஹு அவங்களுக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்த ஒரு ஜனாசா போச்சு, உஸ்னிய கைர, அந்த ஜனாசாவுக்கு மக்கள் நல்ல முறையில நல்ல ஒரு ஜனாசா நல்லா வாழ்ந்தவர் அப்படி அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க. ஃபகால் உமர், உமர் சொல்றார் வஜபத், வாஜிபாகி விட்டது அப்படின்னு உமர் சொல்றார். சும்மர் உஹ்ரா, இன்னொரு ஜனாசா அந்த இடத்துல கொண்டு போகப்பட்டது. உஸ்னிய ஹைரன், அந்த ஜனாசாவை பத்தி மக்கள் நல்ல முறையில பேசுறாங்க. ஃபகாலத் வஜபத், உமர் எல்லாம் வாஜிபாகிட்டுன்றாங்க. சும்மர் விசாலிதா, மூன்றாவது ஒரு ஜனாசாவும் போகுது. உஸ்னிய ஷர், நிறைய மக்கள் வந்து அதை வந்து மோசமா என்ன செய்யறாங்க பேசிக்கிறாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் என்ன மாதிரி வாழ்ந்தான்னு சொல்லிடுறாங்க. ஃபகால வஜபத், அப்ப உமரது நாங்க வந்து வாஜிபாகி விட்டது என்றார். ஃபகுந்து வமா வஜபத்யா அமீரல் முஃமினீன், அமீரல் முஃமினீன் என்ன வாஜிபாகி விட்டதுன்னு சொல்றீங்க. கால குந்து கமா கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல் தான் நான் இந்த இடத்துல என்ன செய்தேன் சொன்னேன். ஐயுமா முஸ்லிமின், எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஷஹீத லஹு அர்பஅத்துன் பிகைரின், நாலு பேர் நல்லவர் அப்படி என்று சொன்னார். நல்லவர் என்று சொன்னா என்ன, அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறார், அதல்ல, நல்ல மனிதராக வாழ்ந்தார், கலாசாக வாழ்ந்தார், ஈமானோடு வாழ்ந்தார்,
நல்ல அஹ்லாக்கோடு வாழ்ந்தாரு நாலு பேர் நல்லது சொன்னால் சாட்சி சொன்னால் அத்கலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹு தாலா அவரை சொர்க்கத்துக்குள் நுழைவிப்பான். குல் அதைத்தான் நான் குல்னா நான் அதனாலதான் நான் வாஜிப் வாஜிப் என்ன செஞ்சேன் நான் சொன்னேன். அப்படின்னா என்ன சர்ரன் கெட்ட என்று சொன்னா நாலு பேர் சாட்சி சொன்னால் அவர்களை எல்லாம் நரகம் நுழைவிப்பான். அப்படின்னா அவன் அப்படித்தான் வாழ்ந்திக்கிறான்னு அர்த்தம். அப்ப நாங்க ரசூலாங்கிட்ட கேட்டா மூணு பேர் சாட்சி சொன்னா, அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேர் சாட்சி சொன்னாலும் தான், இரண்டு பேர் சாட்சி சொன்னால் அப்படின்றான், இரண்டு பேர் சாட்சி சொன்னாலும் தான் அப்படின்றான். நாங்க ஒத்தரை பத்தி கேட்கவில்லை என்று உமர் ரதியல்லாஹு சொல்றான். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாலு பேர் நல்லது சொல்லி மற்றவங்க யாரும் கெட்டது சொல்லல, ஒத்த ரெண்டு பேர் இல்ல, அதிகமானவங்க யாருமே கெட்டது சொல்லலேன்னு அர்த்தம். ஏன்னா அடுத்த செய்தியில வருதே கெட்டது சொன்னாங்கன்னு சொல்லி, கெட்டது சொல்லிட்டாங்க அப்படி என்று சொன்னால் நிறைய பேர் கெட்டது சொல்லிக்கிறாங்க, யாருமே நல்லவங்கன்னு என்ன செய்யல சொல்லவில்லைன்னு அர்த்தம். தனக்கு வாங்கிய ஹெல்ப்புக்கள் வாழ்ந்த முறையை பார்த்து விளங்கிட்டா. இந்த செய்தியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்றோம்னா, அங்கு ஒரு தொற்று நோய் நடந்து மக்கள் வந்து அப்படியே இறந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நோய்க்கான வேலைகள்லாம் அதுல இதுல எல்லாம் ஈடுபடுறாங்க. ஜனாசா தொழுகை நடக்குது, ஜனாசா கொண்டு போகப்படுது, எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஜனாசா தொழுகை, அதாவது ஜனாசா வந்து போய் போறது வர்றது எல்லா வேலையும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் உமர் அல்லாஹ்வுடைய சிந்தனையும் அதுக்கு பக்கத்துல அந்த மதீனாவுக்கு வந்தாரே ஒருத்தர், தொற்று நோய் நடந்து கொண்டிருக்கிறது தெரிஞ்சுக்கணும், மதீனாவுக்கு ஒருத்தர் வந்தாரே, அவருடைய சிந்தனையும் என்னதான் இருக்குன்னா, யார் சொர்க்கவாதி யார் நரகவாதி, இதுல வந்து மக்கள்லாம் பாராட்டுறவங்க இவங்க சொர்க்கவாதி இவங்க நரகவாதி, இதுல ரசூலாங்களும் இப்படி சொன்னாங்க என்ற ஒரு ஈமானிய பேச்சு நடந்து கொண்டிருக்குது. இந்த பேச்சு வந்து எத்தனை பேர் நம்ம என்ன செஞ்சிருப்போம் பேசிருப்போம் நினைச்சு பாருங்க பாவம். அதாவது ஒரு ஒரு சோதனையான ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நமது மறுமையுடைய நிலை என்ன அப்படின்னு சிந்திக்கக்கூடிய மக்களாக இவர்கள் அதாவது இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த சூழ்நிலை நமக்கு என்ன காட்டுகிறது, இது போன்ற ஒரு அம்சம், அதாவது இது போன்ற ஒரு அம்சம் வந்து நடக்கிற நேரத்தில் ஒரு முஃமினுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு செய்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக என்ன செய்தி இருந்து கொண்டு, இந்த ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கு. ஒரு முஃமினுடைய சிந்தனை சூழ்நிலைகள் இந்த மாதிரி வார நேரத்தில் அவனுடைய, ஆனால் அப்படி அந்த அது மாதிரி வரணுமா அவன்கிட்ட சரியான அப்டேட் பதிவுன்றிருக்கணும். இல்லாத விட்டால் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் என்ன செய்யாது, மனிதன் வந்து அப்படி அந்த கடல்ல காப்பாத்தி விட்டு கரையில வார கேஸு கடையில ஒரு வார ஈமான தவிர வேற அந்த ஈமானை அங்கே என்ன செய்யலாது பார்க்க முடியாம அதாவது இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு சப்ஜெக்டை இந்த உமர் ரதியல்லாஹுடைய அந்த சம்பவம் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்வதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதே போல அதாவது ரைட், அதாவது நாங்க இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனையை பார்க்கிறோம் விளங்கிட்டா. மக்களுக்கெல்லாம் அழிவு வந்த அழிவு வார நேரத்துல வந்து அந்த அவர்களுடைய சிந்தனை எல்லாம் அழிவு என்பது ஒரு பாவத்தாலும் ஒரு தவறுகளாலும் ஒரு சோதனையாலும் இறைவனை மறந்ததாலும் இறைவனை நிராகரிப்பதனாலும் தான் ஏற்படுகிறது என்பது அகீதா சார்ந்த ஒரு சிந்தனை. இல்லைன்னா வெறும் மெட்டீரியலிஸ்டிக்காகத்தான் யோசிக்க தோணும், சடரீதியாக மட்டும்தான் யோசிக்கணும். ஒரு மிகப்பெரிய பூகம்பமே நடந்து முடியும், நம்ம பூமியில தட்டுகளும் அடுக்குகளுடைய அசைவுகளும் இடப்பெயர்ச்சியும் பத்தி நம்ம பேசணும், அதனாலதான் அந்த பூகம்பம் ஏற்படுது. ஆனால் அந்த அடுக்குகள் எல்லாம் ஏன் பெயர்ந்தது, யார் பெயர் தான், சூட்டால பெயர்ந்துச்சுன்னு வைங்களே, அது அந்த சூடு வந்து அதை உண்டாக்கினவன் யாரு அப்படி என்று போய் ஒரு ஒரு இடத்துல நம்ம நிற்போமே, அந்த நிக்கிற இடம் இறைவன் என்ற அந்த அகீதாவுடைய அந்த நம்பிக்கை சோதனைகள் நேரங்கள் எல்லாம் எப்போ வரும் வேண்டாம், நமது அகீதாவுடைய பதிவு சரியாக இருந்தால் மட்டும்தான் வருமே தவிர வேறு மாதிரி வரப்போகுது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், அதாவது வஹ்தார மூசா கௌமஹு சபஈன ரஜுலன், இது வந்து ஆராஃப்ல 155 மூசா தன் சமுதாயத்தில் 70 பேரை செலக்ட் பண்றா இல்ல மீகாத்தினா எங்களுடைய அந்த வாக்கு எங்களுடைய அந்த வாக்குறுதி எங்களோட ப்ரோமிஸ் எங்களோட இடம் இந்த இடத்துல நம்ம சந்திக்கிற இடத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அந்த சந்திப்புக்காக வேண்டி ஒரு 70 பேரை செலக்ட் பண்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கப்படும் பலம்மா அஹதத் ஹுமுர் ரஜுபா, அவர்களை வந்து திடீரென ஒரு திடுக்கம் நிலநடுக்க பிடித்து கொண்ட உடனேயே கால ரப்பி லவ் ஷித்த அஹலத்தஹும் மின் கபில் வஇய்யாய விளங்கிட்டான், யா அல்லாஹ் நீ நாடி இருந்தால் அவர்களையும் என்னையும் இதற்கு முன்னாலேயே நீ அழித்திருக்கலாம். அத்துஹ்லிகுனா பிமா ஃபஅல ஸுஃபஹாஉ மின்னா, எங்கள்ல மடையர்களும் அறிவியனர்களும் செய்ததற்காக எங்களை அழிக்கிறாயா யா அல்லாஹ், அவங்க செஞ்ச வேலைக்காக வேண்டி எங்களை நீ அழிக்க போகிறாயா, இன்ஹிய இல்லா ஃபித்னதுக், இது உனது சோதனை அன்றி வேறில்லை, துதில்லு பிஹா மன் தஷா வதஹ்தி மன் தஷா, நாடியவர்களுக்கு நீ நேர்வழி காட்டுகிறாய், நாடியவர்களை நீ வழிதவரச் செய்கிறாய்,
அந்த வலியுனா நீ எங்களது பொறுப்பாளன் பஃபிர்லனா எங்களது பாவங்களை மன்னி வர்ஹம்னா எங்களுக்கு கருணை காட்டு அந்த ஹைருல் காஃபிரி. அப்ப இந்த அதாவது இந்த இந்த வசனத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தைகளை அப்படியே மனதுக்கு எடுத்து பாருங்க. ஒரு திடுக்கம் ஏற்படுகிறது, ஒரு சமுதாயத்தினரை அல்லாஹு தஆலா அதுக்குள்ள என்ன செய்யறான், ஒரு அந்த அந்த மூசா சமுதாயத்தினுள்ள ஒரு சமுதாயத்தினரை அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். அந்த சோதிக்கிற டைம்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ நினைச்சிருந்தா இதுக்கு முன்னாலே எங்களை அழிச்சிருக்கலாம், எங்கள்ல அதாவது அறிவினர்கள் செய்ததற்காக எங்களை நீ அழிக்கிறாயான்னு சொல்லிட்டு இது உனது சோதனை அன்றி வேலை இல்லை, எங்களுக்கு எங்களை சோதிக்கிறாய், எங்களை வந்து சோதனை செய்து பார்க்கிறாய் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரேடியாக அந்த இடத்துல சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம என்ன செய்வோம் பார்க்கணும். சுபஹானல்லாஹ், இதுவும் ஒரு முஃமின் எப்படி ஒரு நபியாக இருந்து கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு சாதாரண ஒரு அள்ளிகுண்டு அந்த பயங்கரமான ஒரு அள்ளிகுண்டு வாங்குற நேரத்துல கூட சாதாரணமா அவருடைய சிந்தனை எங்க போகுது சொன்னால் இறைவனுடைய இடத்திற்கு என்ன செய்யுது அந்த இடத்துல போய் விடுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அகைதா உள்ள ஒரு மனிதனாலதான் இந்த மாதிரியான ஒரு ஒரு மனநிலைக்கு அவனால் என்ன செய்ய முடியும், போக முடியும். இப்ப உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை மேகத்தை கண்டால் அவருடைய முகம் எல்லாம் மாற்றம் அடையும்னு ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஆனா மற்றவங்க எல்லாம் சந்தோஷமாயிக்கிறாங்க, மகிழ்ச்சி ஆயிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் வந்து மாறிவிடும். அப்ப ஆயிஷா நான் கேட்க நல்லா இருந்து தூதரே, இது வந்து நீங்க மலை மே அந்த ஒரு இருட்டு மேகங்களை காரணத்துல உங்களோட முகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது, என்ன காரணம் உண்மையிலேயே நீங்க ஒரு நோர்மலா பாருங்க இந்த சப்ஜெக்ட். இடிக்கு பயந்தவங்க வைக்கிறாங்க, மின்னலுக்கு பயந்தவங்க வைக்கிறாங்க, வணங்கிட்டா மலைக்கு கார் இருள் மேகத்துக்கு பயந்தவங்க வைக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு டைப் பண்ணி என்ன ஒரு ஒரு மனிதன் நினைக்கலாம். மற்றவங்க எல்லாம் பெரிய தைரியசாலி, நான் அதெல்லாம் பயமே இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினைக்கலாம். ஆனா அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்ங்கட பயம் வந்து எந்த பயம் அல்ல, இந்த மன பயம் அல்ல, அடிச்சிருமோ கலைஞ்சிருமோ அந்த பயம் அல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனையாக இருக்குமோ, இப்படித்தானே வந்து என்ன ஏற்கனவே என்ன ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சு, சமூக கூட்டத்தினர் வந்து அழிக்கப்பட்டார்களே அப்படின்னு சொல்லி அதாவது ரசூலுல்லாஹ்ங்கட உள்ளத்துல ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு அழிவு அல்லாஹுத்தால் இவர்கள் செய்கிற குஃபுருக்கும் இவர்கள் செய்கின்ற நிராகரிப்புக்கும் இவர்கள் செய்கின்ற அட்டகாசம் அநியாயங்களுக்கும் அல்லாஹுத்தால் அனுப்பி கொண்டிருக்கிறானோ அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது நீங்கிவிட்டால் முகம் வளர்ச்சி அடைந்து விடும் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருது, விஞ்ஞானத்தை எல்லாம் படிச்சு கரைச்சி குடிச்ச நிறைய பேர் இருக்கும். அப்ப அந்த இடத்துல சூரிய கிரகணம் இதான் வருது, சந்திர கிரகணம் நேர்கோடு அது இது இப்படி எல்லாம் சொல்லி முடிச்ச விஞ்ஞானத்தை நமக்கு விளங்கி வச்சுக்கிறோம். நேர்கோட்டுக்கு ஏன் வந்துச்சு, இது ஏன் நேர்கோட்டுக்கு வந்து, இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தி நம்ம யாரு என்ற மாதிரி சிந்தித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்ட உடனே ரசூலுல்லாஹ் ஒரு பெரியோர் பயங்கரத்தோடு பள்ளிக்குள்ள நுழைஞ்சி மக்கள் எல்லாம் கூட்டி தொழுது அது போகும் வரைக்கும் தொழுங்க அல்லாஹ் அவங்களே அச்சமூட்டுகிறான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்களே. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் வந்துச்சு, அக்கைத அடிப்படையில், அதனாலதான் சொன்னாங்க யாருடைய பிறப்புக்கும் யாருடைய இறப்புக்கும் எல்லாம் சூரிய சந்திர கிரகணம் ஏற்படுவதில்லை, அல்லாஹ் உங்களே அச்சமுறுத்துகிறான், அதாவது அல்லாஹுடைய அத்தாட்சிகள் அதன் மூலம் உங்களை அச்சமுறுத்துகிறான்னு சொன்னாங்க அக்கைதா. இதெல்லாம் வந்து இந்த வெறும் அச்சம் அகைதா பற்றிய அறிவில்லாத வெறும் அச்சம் கடல்ல ஏற்பட்ட புயலும் கரைக்கு வந்து சேர்றதோட முடிஞ்சிருந்த மாதிரி வெறும் அச்சம். நான் சொன்ன அந்த பயத்தின் காரணமாகத்தான் அவர்களுக்கு என்ன செய்கிறது அந்த வணக்கம் அல்லாஹ் உலகம் நல்ல முறையில் புரிஞ்ச இல்ல தாவுல்லாக முஹ்லிஸீன லஹுத்தீன் இஹ்லாஸோடு அல்லாவை பிரார்த்திக்கிறது. வெறும் அச்சம் வணங்கிட்டானே, அதாவது அல்லாவை அச்சத்தின் காரணமாக மட்டும் அவர்கள் என்ன செய்யறாங்க வணங்குறாங்க, வணங்கிட்டு கரையோரத்துக்கு வந்தோடனே நிராகரிக்கிறாங்க. இந்த வெறும் அச்சம் இருக்குது அறிவில்லாத அச்சம், இது வந்து நிச்சயமா எங்களை வழிகெடுத்தும், எங்களை வந்து சரியான இடத்துல வைக்காது, எங்களுக்கு பயம் வந்தா மட்டும் அல்லாமே என்ன நம்ம எடுத்துக்கொள்றது என்றாயிரும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கடுமையான சூழ்நிலையிலும் வசதியான செழுமையான சூழ்நிலைகளிலும் இறைவனை என்ன செய்யறான் நீங்க வணங்க வேண்டும். அதே அல்லாஹுத்தால என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அதே போல வமின் அன்னாசி மையா அபுதுல்லாஹ் அலா ஹர்ஃபின், ஒரே ஓரத்துல நின்று கொண்டு அல்லாவை வணங்கக்கூடியவர்களும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் எது உன்னா ரகபம் வரகபா, அதாவது ஆர்வத்தோடும் அச்சத்தோடும் எங்களை பிரார்த்தனை செய்வார்கள். அப்ப ரெண்டும் கலந்த ஒரு பகுதி என்பது அக்கீதாவுடைய பின்விளைவால் ஏற்படக்கூடிய ஒரு அறிவே தவிர, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றமே தவிர, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு படிப்பினையே தவிர, வெறுமனை ஏற்படுகின்ற ஒரு அம்சம் கிடையாது. எனவே அந்த ஹவுஃப் அச்சம் என் அதாவது நான் சொல்ற ஹவுப் வந்து அல்லாவை பற்றிய ஹவுப் அல்ல, இந்த உலகம் சம்பந்தமான ஹவுப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மறுமையினால் ஒரு காலம் வரும், ஒரு மனிதன் வந்து கபரை தாண்டி நடந்து போவான், கபரை பார்த்து சொல்லுவான் யா லைத்தனி மக்கானா, நான் வந்து இந்த கபர் வாசியாக இருந்திருக்க கூடாது, அவன் இடத்த நான் இருந்திக்க கூடாது, நான் மௌத்தா இருக்க கூடாதா, ஆனா அவனுக்கு அல்லாவை சந்திக்கக்கூடிய எந்த ஆசையும் இருக்காது. அவனுடைய அந்த வார்த்தைக்கெல்லாம் காரணம் உலகத்துடைய சோதனை விரக்தி, அதனால நான் மௌத்தா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்படியான இந்த அச்சத்தின் காரணமாகத்தான் தன் வாழ்வாதாரம் தொடர்பான அச்சத்தின் காரணமாக அல்லாஹ் உழுந்து என கிளாஸோடு அவர்கள் வணங்குகிறார்கள் அப்படி என்று சொல்லி
ஏன்னா இந்த இடத்துல நாங்க என்ன செய்யறோம் புரிந்து கொள்கிறோம். எனவே இந்த மாற்றம் படிப்பினை பெற வேண்டும் என்றால் வெறும் அச்சத்தால மட்டும் இறைவனை ஒதுங்கி திருந்தி அந்த மாதிரி நின்று திருப்பி போகாமலும் இருக்கணும். இரண்டாவது கட்டம் படிப்பினையே பெறாம ஒரு கட்டப்பட்ட ஒட்டகம் போல இருக்காமலும் இருக்கணும் என்று சொன்னால் இறைவனை பற்றிய புரிதல், இறைவனை பற்றிய அக்கைதா நம்மிடத்துல மிக தெளிவா மிக மிக தெளிவாக இருக்கு, மிக தெளிவாக இருக்க வேண்டும். நான் இப்ப உங்களுக்கு சொன்ன அந்த பகுதியில நீங்க குறிச்சிக்கலாம், ஹவுஃப் அச்சம் என்ற இடத்துல இருந்து ஒரு கோடை போட்டு உங்களோட மனதில் பதியணுமாக இருந்தார் வணங்கிட்டா சடரீதியான பயணம், சடரீதியான அச்சம் அவனை வந்து இறைவனை வணங்க வைக்குது. அந்த கோடு வந்து கரையோரத்துல வந்து சேர்ந்த நேரத்தில் அம்மன் பாதுகாப்பு, நிம்மதியான சூழ்நிலை. நிம்மதியான சூழ்நிலை வந்த உடனேயே குஃபுரின் பக்கமும் ஷிர்கின் பக்கமும் உலகத்தை அனுபவிப்பதன் பக்கமும் அவன் போயிடுறான். ஏன்னா அவனுக்கு அந்த உலக அச்சம் போயிட்டு, உலக அச்சம் போயிட்டு, உலக அச்சம் வந்த உடனே ஒதுங்கிடுறான், இறைவன் பக்கம் ஒதுங்கிடுறான். வணங்கிட்டா ரைட். இவ எங்க போயிருக்கணும்னா இந்த மூணு அல்ல, இங்க ரெண்டு பக்கம் அத்திபார் படிப்பினை பெறதின் பக்கமும் சுக்குர் இறைவனுக்கு நன்றி செலுத்தின் பக்கமும் போயிருக்கிறான். போனது மற்றது பக்கம் குஃப்ரு பக்கமும் சிறுக்கின் பக்கமும் உலகத்தை அனுபவிக்க பக்கமும் போறான். இந்த சிறு அந்த சுக்குரின் பக்கம் அவன் போயிருந்தாண்டா, படிப்பினை பெறதின் பக்கம் போயிருந்தாண்டா அவனுடைய ஈமான் அதிகரிச்சு, அத்திபார் படிப்பினை பெற்றால் ஈமான் அதிகரிச்சு அதிகரிச்சு இன்னொரு ஸ்ட்ரோங்கான இடத்துக்கு அவன் என்ன செஞ்சு வந்திருப்பான். சுக்குரின் பக்கம் அப்படி சுக்குர் அவன் அனுபவிச்சுட்டான்னு சொன்னா, நன்றி செலுத்துறவனா இருந்துட்டான்னு சொன்னா, அல்லாஹ் இன்னும் இன்னும் ஞாபகத்துக்கு அவனுக்கு கூட்டி கொண்டிருப்பான். கப்பல் பிரயாணத்துடைய பாதுகாப்புக்கு பின்னால் அவனுக்கு இன்னும் பாதுகாப்பும் நிம்மதியும் கூட்டி கொண்டிருக்கும். அவங்களுக்கு தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த வார்த்தையை ப்ரொமிஸ் பண்றான், என்னது அவர்களுக்கு தான் பாதுகாப்பு உண்டு, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு தான் ப்ரொமிஸ் பண்றான். அவன் இந்த பக்கத்தின் போன காரணமாக அந்த மூணும் அவனை எங்க கொண்டு போய் திருப்பி விடுதுன்னு சொன்னால் மறுபடியும் இன்னொரு அச்சமான சூழ்நிலைக்கு தான் கொண்டு போய் விடும். என்ன அடுத்த என்ன அழிவு, அடுத்த என்ன அழிவு, இன்னொரு அச்சமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய்விடும். அந்த அச்சமான சூழ்நிலையில ஏற்கனவே இறைவன் கிடைச்ச உதவி கிடைக்காம போய்விடலாம். இந்த உலகத்திலேயே அல்லாஹுத்தல் அவர்களை பூகம்பத்தில் அழிக்கலாம், இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு கல்மாறி பொழியலாம், அல்லது திருப்பி கப்பல் ஆசையை உண்டாக்கி இது எப்படின்னா உதாரணமா இந்த கொரோனா பரவாயில்லை சைனாவை கொஞ்சமே நினைச்சே பாத்திக்க மாட்டாங்க. விளங்கிட்டா சைனா அந்த பக்கமே போயிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்படியே அந்த பையன் அப்படியே சுருங்கி அப்படியே இந்த பக்கத்துல போனேன் உலகத்துல வார ஒரு விஷயம் தான் விளங்கிட்டா, அதனால நம்ம பிசினஸ் அப்படின்னு திருப்பி அந்த சிந்தனை வருமா இல்லையா, வாரதெல்லாம் ஒண்ணு பிழை இல்லை. ஆனா வந்துட்டு போற நேரத்துல உண்ட அக்கைதா உன்னை எங்க எப்படி கொண்டு போச்சு அப்படின்றதுக்கு அக்கைதா பற்றிய அத்திவாரமும் அந்த ஆழ்ந்த பதிவும் இருந்தால்தான் நான் சொன்ன அந்த வாய்க்குடைய சம்பவம், நான் சொன்ன உமர் இப்னு கத்தாப் சம்பவம், நான் சொன்ன அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் சம்பவம், நான் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கிரகணம், அந்த அது போல என்ன அந்த அந்த மலை மேகம் சம்பந்தமா ரசூல் நாங்க பார்த்துட்டு நடந்து கொள்கின்ற அந்த முறைகள் எல்லாமே ஒரு ஈமானிய சமுதாயத்துடைய வெளிப்பாடு, ஒரு ஈமானிய சமுதாயத்துடைய செயல்பாடு. அதனூடாகத்தான் அவங்களுக்கு அதை என்ன செய்கிறது நடக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைக்கு நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் மிக பிரதானமான மிக 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 பிரதானமான ஒரு பகுதி தான் இந்த ஷிர்க்கும் பிதாத்தும். இந்த ஷிர்க்கும் பிதாத்தும் மிக பிரதானமான ஒரு பகுதி. இந்த ஷிர்க்கும் பிதாத்தும் மிக பிரதானமான பகுதி காரணம் என்னன்னு சொன்னா அது இறைவனோடு கூட்டு சேர்த்து இந்த உலகத்துடைய தோட்ட நிர்வாகத்தையும் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த இறைவனோடு இன்னொருவரையோ இன்னொரு நம்பிக்கையோ இன்னொரு அம்சத்தையோ நம்ம சமமாகவோ கூட்டாகவோ குறைவாகவோ கூடுதலாகவோ எங்களோட உள்ளத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக என்ன அந்த இடத்துல மாறிவிடுகிறது. இந்த உலகத்துல எந்த மாற்றங்கள் நடந்தாலும் கூட அவன் என்ன செய்ய மாட்டான், என்னது அதுல படிப்பினை பெற மாட்டான். இது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல எப்படின்னா அந்த அக்கைதா இல்லாதனால சூரா தௌபால நீங்க பாக்கலாம் 126 மக்கத்து மக்களை பதில அவ்வளா யாரும் ஒவ்வொரு வருடமும் இரண்டு முறையோ ஒரு முறையோ இரண்டு முறையோ அவர்கள் சோதிக்கப்படுவதை அவர்கள் பார்க்கவில்லையான்னு கேட்கிறான். அல்லாஹ் சொல்லித்தான் அவங்களுக்கு ரெண்டு முறைன்னு தெரியும். எப்படி அல்லாஹ் சொல்லித்தான் ரெண்டு முறைன்னு அவங்களுக்கு தெரியுது. அல்லாஹ் சொல்றா அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன், ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை, அவு மர்ரத்தேன் அல்லது ரெண்டு முறை அவர்கள் சோதிக்கப்படுகிறான் என்பதை பார்க்கவில்லையா. இந்த சோதனை அல்லாஹ் எங்க சொல்றான், அவர்களோட அக்கைதா பத்தி பேசுற டைப்ல தான் சொல்றான். தன்னை வணங்குங்கள் என்று சொல்ற நேரத்துலதான் எல்லாம் இந்த சோதனையை பத்தி சொல்லி காட்டுறாங்க. சோதனைக்கும் இறை ஏகத்துவத்துக்கும் இறைவனை வணங்குறதுக்கு இடையில எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க. அவளா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் அவ் மர்ரத்தைன், ஒரு முறையோ ரெண்டு முறையோ சோதிக்கப்படுவதை அவர்கள் பார்க்கவில்லையா. சும்மலா யதூபு, பின்னரும் அவர்கள் தௌபா செய்வதில்லை. வலஹும் யத்தஹரூன், அவர்கள் படிப்பினை பெறுவதும் இல்லை. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார் வ இதமா உன்சிலத் சூரத்தும், ஒரு அத்தியாயமே அவர்களுக்கு இறங்கினாலும் நவர பஅதுஹும் இலா பஅதி,
ஒரு அதாவது சிலர் ஒரு சிலரை பார்த்து கேட்கிறார், ஹல் யராக்கும் மினா, யாராவது உங்களை பார்க்கிறாங்களா அப்படின்னு கேட்டு சும்மன் சரப்பு, அதை பத்தி எந்த விதமான சிந்தனைகளையும் கண்ட மனதுக்குள்ள போட்டுக்கொள்ளாமல், அதாவது சும்மன் சரப்பு அந்த இடத்தை விட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுறான். ஒரு சூரத்தே இறங்கினாலும் இறைவன் பக்கம் இருந்து இறங்கி சோதனையை விளங்கப்படுத்தி இறங்குது, இறங்கினாலும் போயிடுறாங்க. சரஃப் அல்லாஹு குலுபகும், அல்லாஹு தாலா அவர்களது உள்ளத்தை திருப்பி விட்டான். அவர்கள் விளங்காத ஒரு சமுதாயம் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறார். அப்ப சுபஹான் அல்லா, அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அல்லாஹு தாலா வந்து எனது அந்த சோதனையை கொடுத்ததை பக்கத்துல நடந்ததை அல்லாஹு தாலா சொல்றாங்க. வருஷத்துக்கு ரெண்டு முறை அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி இது வந்து சூரா தௌபால 126வது. இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், அதாவது எப்படின்னு சொன்னால், அதாவது இது வந்து சூரா 31வது நீங்க பாருங்க, அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், ஒரு குர்ஆன் அவர்களுக்கு இறக்கப்பட்டு வானங்கள் அதன் மூலம் பெயர்க்கப்பட்டு சுயிரத் அப்படியே மூவ் பண்ணப்படுது, கண் முன்னால பாக்குறாங்க அப்படி அப்படி அந்த சாரி மலைகள் மலைகள் அப்படி இப்படி பெயர்க்கப்பட்டு இப்படி கண் முன்னால மூவ் பண்ணப்படுவது அசைக்கப்படுவது அவங்க பாக்குறாங்க. அவ குத்தி அத்பிகள் அருள், அந்த குர்ஆன் மூலம் நடக்குது இந்த வேலையெல்லாம் கண் முன்னால நடக்குது. அவ குத்தி அத்பிகள் அருள், அதன் மூலம் பூமி துண்டாடப்படுவது அவங்க கண்ணால பாக்குறாங்க. அவ குள்ளிம பிகில் மௌதா, இறந்தவர்கள் அந்த குர்ஆனை கொண்டு பேசப்படுவதை கண் முன்னால் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்படி நடந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் திருந்த போவது சிந்திக்க போவதில்லை. அஃபலம் யஸ்ல்லதீன ஆமனு அல்லவ் யஷா அல்லாஹு லஹதன்னாஸ ஜமீஆ, ஈமான் கொண்டவர்கள் வந்து நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் நாடி இருந்தால் எல்லா மக்களுக்கும் நீர்வழி காட்டி இருப்பான். பலா யஸாலுல்லதீன கஃபரு துசீபுஹும் பிமா சனஉ, அவர்கள் செய்ததின் காரணமாக இறை நிராகரிப்பாளர்களுக்கு காரியத்து அவ் தஹுல்லு கரீபம் மின்தாரிகள், அதாவது ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு செய்தி அவர்களை அடைந்து கொண்டே இருக்கும், திடுக்கிடக்கூடிய சோதனை அவர்களை அவர்களை வந்து தொட்டு கொண்டே இருக்கும், அல்லது அவர்களுக்கு அருகிலாவது அது நடந்து கொண்டிருக்கும், உண்டில் அவர்களை நேர பாதிக்கும் அல்லது அவர்களது அருகிலாவது அது நடந்து கொண்டிருக்கும், அதாவது அவர்களுடைய ஏரியாலையாவது அது நடந்து கொண்டிருக்கும், இப்படி ஒரு சோதனை அவர்களை தொட்டு கொண்டே இருக்கும். ஹத்தா யத்திய வஅதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்கு வருகின்ற வரைக்கும். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹு தாலா வாக்களித்ததை மாறு செய்வது இல்லை அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இதுல பாருங்க, அதாவது ஒரு பெரிய அற்புதமே நடந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அப்படி ஈமான் கொள்ளாம இருக்கிறதன் காரணமாக அவர்களுக்கும் அவர்களுக்கு பக்கத்துல ஒரு சோதனையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்றான் அல்லாஹு தாலா. இது எதுல வச்சு பேசுறான் அல்லாஹு தாலா, வலா இசால் உள்ளதீன கஃபரு, இறைவனை நிராகரித்ததன் காரணமாக அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த சோதனை ஏற்படுவதற்கும் இந்த என்ன இறை நிராகரிப்புக்கும் இடையிலும் சிர்க்குக்கும் இடையிலும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அப்படி நடந்தாலும் படிப்பினை பெறாத அந்த உள்ளம் வந்து எனது தனது அதாவது தனது உள்ளத்தை வந்து கடவுளாக ஆக்கினதன் காரணமாகத்தான் படிப்பினை பெறாத ஒரு இடத்துக்கு என்ன அந்த மனிதன் வந்திருக்கிறான், அந்த அந்த மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இதுல பாருங்க, அதாவது அரஐத மனிதகத இலாக ஊஹவா, தனது மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவரை நீங்கள் பார்த்தீர்கள். அல்லாஹ் சூரா ஃபுர்கான் 43வது கேட்பான். இப்படிப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் சோதனை நடந்தாலும் அவங்களுடைய அந்த தெளிவின்மையின் காரணமாக, புரிதலின்மையின் காரணமாக, அக்கீதா பற்றிய அறிவின்மையின் காரணமாக, அல்லாவை பற்றி தெரியாது அல்லாவுடைய அந்த சக்தியை பற்றி தெரியாதன் காரணமாக ஒரு நாளும் படிப்பினை கூட என்ன பெற போவதில்லை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுலையும் ஈமான் கொண்டவர்கள் மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டிய ஒரு குர்ஆன் வசனம் என்ன தெரியுமா, சுபஹான் அல்லாஹ், சிலருக்கு அல்லாஹ் மார்க் அறிவை கொடுத்திருப்பான், மார்க்க விளக்கத்தை கொடுத்திருப்பான், அக்கீதாவை கொடுத்திருப்பான், ஆனா அந்த சோதனை எவ்வளவு நடந்தும் இந்த இதன் காரணமாகத்தான் அந்த சோதனை நடக்குதுன்னு அவனுக்கு தெரியுது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹு தாலா சோதனை, அவனுக்கு மார்க் அறிவு இருக்குது, அக்கீதா விளக்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவனுடைய பிரச்சனை என்னடா, ஹவா மனோச்சு, உலக ஆசை, உலக ஆசை, பொருளாதாரம் திரட்டுறது, எந்த ஹராமான வழியிலையா பொருளாதாரம் திரட்டணும், அந்தஸ்து ஸ்டேட்டஸ் தண்ட பதவிகளை பாதுகாத்துக் கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக, அல்லது இந்த உலகத்துல வந்து ஏதோ ஒன்றை அடைந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண்ணாசை அடைந்து கொள்ள வேண்டும், ஒரு பொண்ணாசை அடைந்து ஒரு நிலத்தை அடைஞ்சு கொள்ளணும், ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொள்ளணும் என்றதுக்காக வேண்டி தான் படிச்ச இந்த தாண்ட அறிவு தண்ட அக்கைதா தண்ட விளக்கம் எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல விட்டுட்டு
சோதனைகளை கண்முன்னால கண்டும் இந்த வித படிப்பினை பெற, படிப்பினை என்னன்னு அவனுக்கு தெரியுது, இவனுக்கு தெரியல, இவனுக்கு தெரியுது, அக்கீதா உள்ளவனுக்கு தெரியுது, தெரிஞ்சும் புறக்கணிக்கிறானே, இவன் இதைவிட பெரிய ஆபத்தில் இருக்கிறான். அல்லாஹு தஆலா சூரா ஆராஃப் 126வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், எங்கள் வசனங்களை நாம் அருளி, அதாவது அவர்களுக்கு கொடுத்த ஒரு, அதாவது ஒரு மனிதனை பற்றிய செய்தியை அவர்களிடத்திலே சொல்லுங்கள், நல்ல மார்க்க விளக்கத்த மார்க்க அறிவை வசனங்களை கொடுத்திருந்தோம், பன்சலஹமினா, அதிலிருந்து இந்த ஆட்டிட தோல் வந்து வந்து உரிச்சா எப்படி இருக்கு, அதாவது உரிச்சிட்ட பின்னால் அந்த தோளும் சதையும் எப்படி விலகும், அது மாதிரி பன்சலஹமினா அவன் வந்து அந்த வசனங்களிலிருந்து இன்சிலாக் ஆகிட்டான். இந்த இன்சிலாக் ஞாபகம் வச்சுக்கலாம், இன்சிலாக் குர்ஆன் சொல்லக்கூடிய இன்சிலாக் என்றது அதாவது இறை வசனம் படிப்பினை அறிவு அகைதா அதிலிருந்து அப்படியே விலகுது, அதை அவன் நழுவுறது அப்படியே, அதாவது தானா வழுக்கி போறது, அதாவது எல்லாம் கொடுத்துட்டான் அல்லாஹ் தஆலா, அவனுக்கு கொடுத்திருந்து படிப்பினை சோதனை நடந்த படிப்பினை பெறக்கூடிய இடத்துல இருக்கான், இவன் இப்படி விலகி போறான். ஏன் அதா அத்பஅஹு ஷைத்தான், அவனை ஷைத்தான் வழி தவற செய்து தொடர செய்து, பகான மினல் காவின், வழி தவறி போனவர்களில் ஒருவராக ஆக்கிவிட்டான். எங்கள் வசனங்களை கொடுத்த ஒரு மனிதருடைய செய்தியை பற்றி சொல்லுங்கள், அல்லாஹ்வுதான சொல்றான், எங்கள் வசனங்களை நாம் கொடுத்த ஒரு மனிதருடைய செய்தி, அவன் ஷைத்தான் அவனை பின்பற்ற செய்து வழி தவறியவர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான். நாங்கள் நாடி இருந்தால் அந்த வசனங்களை கொண்டு அவனை நாம் எங்கேயோ உயர்த்தியோம், அந்த வசனங்களை கொண்டு நாம் அவரை எங்கேயோ உயர்த்தி இருப்போம், ஆனால் அந்த அகீதாவுடைய பெருமதி தெரியாம அல்லாஹ் கொடுத்த அந்த மார்க்கத்துடைய பெருமதி விளக்கம் அவைகளை அவன் வந்து புறக்கணிச்சதுனால இந்த பூமியின் பக்கம் அவன் நிரந்தரமாக தங்கிட்டான், பூமியின் பக்கம் சாஞ்சிட்டான், தனது மனோ இச்சையை பின்பற்றினான், மார்க்க அறிவிருந்து அகீதா இருந்து மனோ இச்சையை பின்பற்றியதுனால அவனை நம்ம இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சிட்டோம், ஆக்கிட்டோம், இல்லையா அந்த வசனங்களை கொண்டு அவனை நாம் உயர்த்தி இருப்போம். இவருடைய உதாரணம் நாயின் உதாரணம், இன் தஹ்மில் அலைஹியல் ஹஸ், அந்த நாயை நீங்க ஓட்டு சென்னீங்கன்னு சொன்னான், விரட்டினீங்கன்னு சொன்னான், அப்பையும் நாக்க வெளியே போட்டு கொண்டு இளைச்சிக்கிட்டு அது ஓடும், அவ் தத்ருக்கு, நீ ஒன்னும் செய்யாம சும்மா விட்டீங்கன்றாலும் எல்ஹ, அது அதே மாதிரிதான் இருக்கு, எந்த மாற்றமும் அதுல விளங்காது, அப்படி விட்டாலும் அப்படித்தான் இருக்கும், அதை ஓட்டினாலும் அப்படித்தான் இருக்கும், சும்மா விட்டாலும் நாக்க வெளியே போட்டு தொங்குகிறதான் என்ன செய்யும், அதை இருக்கும், இதுதான் அவனுக்கு உதாரணம். தாலிக்க மத்தருள் கௌம் இல்லதி, அதாவது அறிவு கொடுத்தாலும் உலகத்தின் பக்கம் அந்த நாக்க வெளியே போட்டுட்டு என்ன உலகத்தை இழிச்சுக்கின்ற ஆர்வத்தோட போற மாதிரிதான் இருப்பான், அறிவு எந்த நிலையில அவன்கிட்ட ஒரு மாற்றம் என்ன செய்யாது, இருக்காது. இப்படிப்பட்ட மனிதரா அந்த நாயுடைய உதாரணம் தான் இவருக்குரிய உதாரணம் நல்லா சொல்லிட்டு, அதாவது தாலிக்க மத்தலுல் கௌமில் லதீன கஸ்தபு பிஆயாதினா, எங்களது வசனங்களை பொய்ப்படுத்தியவர்களுக்கு இதுதான் உதாரணம். ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுங்கள், அவர்கள் சிந்திக்கலாம். சா மத்தலனில் கௌமுல் லதீன கஸ்தபு பிஆயாதினா வ அன்ஃபுஸஹும் கானு யத்லிமூன், எங்களது வசனங்களை பொய்ப்படுத்தி தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டவர்களுடைய உதாரணம் மிக கெட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லினார். இந்த வசனம் உண்மையிலே அக்கைதாவில சரியாக உள்ள, மார்க்க விளக்கத்துல சரியாக உள்ள, படிப்பிரியில அதாவது அறிவை அக்கைதாவை புரிந்து கொண்டவர்களுக்குரிய வசனம். அதன் மூலம் இந்த நடந்த சோதனைகளை வச்சு எங்களை படிப்பினைக்குள்ளாக்கி ஒரு வழிக்கு நம்ம கொண்டு வந்தோமா, இல்லை வந்து இந்த நாய் போல நடந்து கொண்டோமா என்பதற்கு இந்த வசனம் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு அம்சம். எனவே இந்த பின்னணியில தான் நிச்சயமாக அக்கைதா தெளிவென்பது, ஷிர்க் பற்றிய அறிவென்பது, தௌஹீதை பற்றிய விளக்கம் என்பது இறைவன் சார்ந்த ஒரு சப்ஜெக்ட், அது அது வந்து நமக்கு இனிக்கணும். அந்த இறைவன் சார்ந்த அந்த சப்ஜெக்டை நம்ம படிப்பதன் ஊடாக ஏன் இவரால் சிந்திக்க முடியல, ஏன் இவர் வந்து இணை வைக்கிறார், ஏன் எந்த சிந்தனையின் காரணமாக ஒரு மிகப்பெரிய நீதிபதி அழகான முறையில உயர் நீதிமன்றத்துல ஒரு பெரிய பெரிய தீர்ப்பெல்லாம் சொல்லிட்டு வெளியே வந்து சிலைக்கு கும்பிட்டுட்டு போறாரு, அவருடைய சிந்தனை ஏன் அங்க வேலை செய்யவில்லை என்பதெல்லாம் இந்த ஷிர்க்கும் தௌஹீத் என்ற பாடம் தான் நமக்கு என்ன செய்யும், சொல்லித்தரும். எனவே இதை நம்ம இன்றைக்கு சொன்ன இந்த பகுதி அக்கைதாவுடைய முக்கியத்துவம், ஏகத்துவத்துடைய முக்கியத்துவம், இந்த உலகத்தை சூழ நடக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் புரிந்து கொள்வதற்கும் இந்த அக்கைதாவுக்கும் உள்ள அந்த தொடர்பு என்பதை நான் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். அதுவும் மார்க்க விளக்கம் இருந்தும் ஒருவர் படிப்பினை பெறாம முடி இருக்கிறார்னு சொன்ன அவருடைய மனோ இச்சை
எப்படி இதை என்ன செய்கிறது தடுக்கிறது என்பதை பற்றியான செய்திகளை நான் இங்கே என்ன செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். இதை இந்த கேட்ட விஷயங்களை சிறந்த முறையிலே புரிந்து அதை என் மனதிற்குள் எடுத்து எனக்குள்ளே மாற்றங்களையும் இறைவன் ஏற்படுத்த வேண்டும். அதுபோன்று அல்லாஹு தஆலா இதை கேட்ட மக்களுக்கும் தௌஃபிக் செய்து மாற்றங்களை ஏற்படுத்த போதுமானவன். அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவ்லி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும்.